ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சைனஸ்ல இருந்து முழுமையா விடுபடுறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இது வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயம். டாக்டர் மாண்டெல் அப்படின்றவர் விரல் வைத்தியம் மூலமா இந்த சைனஸ் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு. இது நிறைய பேத்துக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் என்னோட கவனத்துக்கு அந்த விஷயம் வரவும் இதை நம்ம வியூவர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த உங்களோட வந்து ஷேர் பண்றேன். அதுவும் குறிப்பா சைனஸ்ல வந்து நிறைய வகைகள் வந்து சொல்லலாம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாரநேசல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே சைனஸ்க்கு பாதிப்புக்கு உள்ளாகிற பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதி தான், முகத்தினுடைய முன் பகுதி. அதாவது இந்த பகுதியில இருக்கிறத ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கண்ணை சுத்தி இந்த ஓரத்துல, மூக்குக்கும் கண்ணுக்கும் இந்த ஓரத்துல புருவத்துக்கு சற்று கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள சைனஸை வந்து எத்மாய்டு சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மூக்கினுடைய இந்த நடுப்பகுதியில கண்ணுக்கு கீழே வந்து இங்கே இருக்க சைனஸை வந்து ஸ்பினாய்டு சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க இருக்கிறத வந்து மேக்சிலரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீக்கோட போன்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்க சைனஸை வந்து மேக்சிலரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நாளையும் நம்ம கிளியர் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடிக்கடி உங்களுக்கு வந்து இந்த மூக்கு ஒழுகுதல், மூக்கு அடைப்பு, தலை பாரம், தலைவலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தலைவலி போகவே போகாது, சளி பிரச்சனை வந்து போகவே போகாது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சைனஸ் பாதிப்புக்கு உள்ளாகிறது தான். இந்த சைனஸ் எதனால வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா இந்த சளி பாதிப்பு அடிக்கடி வரும், சைனஸா அது ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உணவு பழக்கத்துல உள்ள சேராமை, உணவு அலர்ஜி, ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சைனஸ் வந்து உண்டாக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மாசற்ற காற்றை வந்து அதிக அளவுல சுவாசிக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து வரும், மன அழுத்தத்தினால கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது தான் இத்தகைய பிரச்சனைக்கு காரணமா அமையுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வலுப்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ நம்ம பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல சைனஸ் வந்துருச்சு உங்களுக்கு, இந்த முகத்தை சுத்தி தங்கியிருக்கக்கூடிய சைனஸை வெளியேற்றுறதுக்கான ட்ரிக்ஸ், விரல் வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதைத்தான் நான் இப்ப உங்களோட ஷேர் பண்ண போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த பக்கத்துல மூக்கு அடைச்சிருக்கு, இந்த பக்கத்துல மூக்கடைப்பு இருக்கா இல்ல இந்த பக்கத்துல மூக்கடைப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த பக்கத்துல மூக்கடைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த கையை எடுத்து இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரல இந்த மேக்சிலரி சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீக் போன் இருக்கு இல்லையா, ஸோ இதனுடைய இந்த ஸ்டார்டிங் பகுதியில வச்சு மேல் நோக்கி வந்து அழுத்துங்க. எப்படி மேல் நோக்கி அழுத்தணும். அப்புறம் இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து இந்த காதனுடைய நுனி பகுதி கொண்டு போயிட்டு இதை வெளிப்புறமா இழுக்கணும். இது ரெண்டையும் ஒன்னு போல நீங்க செய்யணும். அதாவது இங்கனுக்குள்ள வச்சு மேல் நோக்கி இப்படி தள்ளணும். அடுத்து இந்த கை விரல்களை வச்சு காதை இப்படி வெளிப்புறமா, காதினுடைய கீழ் பகுதியை வெளிப்புறமா இழுக்கணும். இப்படி இழுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த மூக்கினுடைய பாதைக்கும் காதினுடைய பாதைக்கும் கனெக்ஷன் வந்து இந்த இடத்துலதான் போகும், இந்த நம்மளுடைய சீக் வழியா தான் போகும். இதை நீங்க எப்ப ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிட்டு நல்லா சீந்தும் போது காது அடைக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா இதில் உள்ள கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷன்ல நமக்கு அந்த சைனஸ் வந்து அடைச்சிருக்கும் போது, ஏர்பைகள் வந்து லாக் ஆயிருக்கும் போது உங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள தேங்கி இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வளர்ந்து டேமேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சளி பிரச்சனையா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல தங்கி இருக்கிறத நம்ம கிளியர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட், தங்கி இருக்கிறத கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பாதிப்பு முழுமையா வந்து குறையும், நீங்க நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை எவ்வளவு செகண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 10 செகண்ட் வந்து நீங்க அப்படியே வச்சிருக்கணும். அதே மாதிரி அடுத்தது இந்த பக்கத்துக்கு செய்யும் போது இப்படி செஞ்சுட்டு இதை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க செய்யலாம். இது வந்து இப்பதான் செய்யணும், அப்பதான் செய்யணும் அப்படின்ற கணக்கெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து செய்யலாம். செய்யும் போது இந்த பாதைகள் வந்து கிளியர் ஆகும், உங்களுக்கு இங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த சைனஸ் வந்து கிளியர் ஆகும், சைனஸ்ல இருந்து முழுமையா விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே அப்படி ஒரு ரிசல்ட் வந்து உங்களால பார்க்க முடியும். மூக்கடைப்பு வந்து சட்டுன்னு வந்து ரிலீஸ் ஆகும். இதை செஞ்சு முடிச்சுட்டு இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு விரலில் மூக்கினுடைய நடுப்பகுதியை நீடி பிடிச்சிக்கோங்க, மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது அப்படியே கழுத்து மேல் நோக்கி போகணும்.
மேல் நோக்கி இழுத்துட்டு மூச்சை இந்த விரல் மூலமா லாக் பண்ணிருங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே லாக்ல வச்சுட்டு அப்படியே ரெண்டு விரலை எடுத்துட்டு ஏர வந்து ஃபாஸ்டா ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது கழுத்து மேல இருந்து கீழே வரணும். இப்ப பாருங்க, இப்படி தொடர்ந்து ஒரு 10 தடவை நீங்க செய்யலாம். இப்ப முத சொன்னதும் இந்த ட்ரிக்ஸ், இதையும் நீங்க செய்யலாம். இத தொடர்ச்சியா அதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த ட்ரிக்ஸும் நீங்க செய்யலாம். இதை செஞ்சீங்கனாலே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். முழுமையா சைனஸ் பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து நல்ல பலனை தந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைனஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.